வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிகரம் தொடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில இளம் விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி டெவலப்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு துறையிலும் தன்னுடைய அப்கிரேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, அதாவது நம்மளோட இண்டக்ஷன் ஸ்டவ் ஆகட்டும் இல்லை கேஸ் ஸ்டவ் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ்ல குக்கிங் பர்பஸ்க்காக என்ன விஷயங்கள் பண்ணாங்கன்னா விறகுல வச்சு நெருப்பு வச்சு குக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கெரசின் வச்சு பம்ப் ஸ்டவ் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திரியிலேருந்து ஸ்டவ் யூஸ் பண்ணாங்க அதுவும் கெரசின் வச்சு, அண்ட் கேஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா 2 burners உள்ள கேஸ் யூஸ் பண்ணாங்க, அண்ட் 4 இப்போ பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 6-8 வரைக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கேஸ் இல்லைனாலும் வெறும் கரண்ட்டை வச்சே யூஸ் பண்ணக்கூடிய இண்டக்ஷன் ஸ்டவ் வரைக்குமே ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும் வந்துட்டே இருக்கு. இது பேசிக்கான ஒரு விஷயத்துலேருந்து வந்த அப்கிரேட் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒவ்வொரு அப்கிரேடுக்கும் ஒரு கண்டுபிடிப்புக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஞ்ஞானி இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு அப்கிரேட் ஏற்ற மாதிரி நம்மளுடைய இளம் விஞ்ஞானிகள் அழகான கண்டுபிடிப்புகளோட காத்துட்டு இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சியில முதலாவதா நம்ம பார்க்க போற கண்டுபிடிப்பு அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டதுதான். அக்ரிகல்ச்சருக்கு முக்கியமா தேவை பார்த்தோம் அப்படின்னா வாட்டர். ஸோ இந்த வாட்டர் சப்ளை அளவு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அதை கொடுக்குறவங்களுக்கு தெரியாது. ஸோ ஆட்டோமேட்டிக், அதாவது மோட்டர் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ வாட்டர் வந்து ஃபீல்ட்ல போய் அது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நிறுத்திட்டு சப்போஸ் எக்ஸஸ் ஆனாலும் அதுவே வந்து வெளியவும் எடுத்துருது. பிளஸ் தண்ணி ஒரு அளவுக்கு ஃபில் ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஆஃப் ஆயிடுது. இதோட மெசேஞ்சர் பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த பர்டிகுலர் பர்சனுக்கும் சென்ட் பண்ணுது. ஸோ இந்த விஷயத்தை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஈரோடு செங்குத்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மாணவர்கள். இதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறதுக்காக மாணவர்களும் கைடும் காத்துட்ருக்காங்க. வாங்க பார்க்கலாம். என் பேர் ஜி விஸ்வநாதன், ஈரோடு செங்குத்தர் காலேஜில் படிக்கிறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு அக்ரிகல்ச்சர் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு எலக்ட்ரான் டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர் வந்து தோட்டத்துட்டு வெளியே போகிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கேயே தங்கியிருக்கும் போது பயிர்கள் வந்து அழுகிடும். என் பெயர் வந்து ஸ்ரீனிவாசன், நான் ஒரு தணிக்கையாளர். நான் வந்து டெக்னோ 2014 சேர்மன். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அறுப்பு அறுப்பதற்கு நம்ம வந்து நிறையா அறுப்பறுத்து ஆள் வச்சு தான் அறுவடை செஞ்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து அறுவடை செய்வதற்கு நம்ம எல்லா இடத்துலையும் மிஷின் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அறுவடை செய்யும் கருவியை நம்ம பார்க்குறோம். உரம் அதிகமாக யூஸ் பண்ணுறதால பயிர்கள் வேஸ்ட் ஆகுது, தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணுறதால தண்ணி பயிர்கள் வேஸ்ட் ஆகுது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த இது யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து எதிர்காலத்தில் வந்து உரம் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதால நிலத்தடியெல்லாம் வேஸ்ட் ஆகுது. குறிப்பிட்ட அளவு உரம் யூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்காக இந்த எலக்ட்ரிக் டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியம், எல்லாருக்கும் தெரியும். ஸோ தண்ணீர் தண்ணீர் வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து விவசாயம் செய்வதற்கு நிறைய பேர் இருந்தாங்க, அதனால் தண்ணீரை பார்த்துக்கிறதுக்கு உரத்தை பார்த்துக்கிறதுக்கெலாம் நிறைய மக்கள் இருந்தாங்க. இப்போ அதுலேயும் பற்றாக்குறை வர்றதுனால தண்ணீர் கம்மி ஆகிடுத்துன்னா தண்ணீரை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பம்ப் பண்ணுறது, அல்லது தண்ணீர் அதிகமாகிடுத்துன்னா எப்படி அதை வந்து வடிகாலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, ஸோ இது மூலமாக ஒரு மந்த்துக்கு ஒரு தோட்டத்துக்கு எவ்வளோ தண்ணி செலவாகுது, எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுறோம், இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி உடனே நம்மளுக்கு மெசேஜுக்கு வந்துடும்.
இது மூலமாக ஃப்யூச்சரில் வந்து உர அளவு எவ்வளோ தேவைப்படும்ன்ற விஷயத்தையும் நம்ம கணக்கிட்டுக்கலாம். அதுமாதிரி இதனால் அதிகமான கரண்ட்டு கம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி தண்ணி ஃப்ளோவாகிறதும் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் வந்து ஒரு சென்சாரு, அப்புறம் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், அப்புறம் பவர் டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் சிம் கார்ட் ஸ்லாட் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிபியு போர்டு ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம். சென்சார் வந்து மண்ணில் உள்ள ஈரப்பதத்தை கணக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறோம். இது மூலமாக நம்மளோட மைக்ரோ ப்ராசஸருக்கு பவர் சப்ளை யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே இந்த சென்சார்லேருந்து வர சிக்னல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மைக்ரோ கண்ட்ரோலர். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மெமரி சிம் கார்ட் ஸ்லாட் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கியூட் போர்டு இருக்குது. இது மூலமாக நம்ம மொபைலுக்கு வந்து எவ்வளோ கரண்ட் செலவாயிருக்கு, தண்ணி ஃப்ளோவாயிருக்குன்ற விஷயத்தை மெசேஜ் பண்ணிடும். இங்கே ஒரு ஆட்டோமேட்டிக் மோட்டார் வச்சுருக்கோம். மைக்ரோ ப்ராசஸர்னு வர சிக்னல் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிக்கிற ஆஃப் பண்ணிக்கிற எல்லாம் கரண்ட் ஃப்ளோ பண்ணுறலாம் கட்டுப்படுத்திக்கும். நாங்கள் கண்டுபிடிச்சிருக்க அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் இந்த டிவைஸ் வந்து எதிர்கால விவசாய வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பொறியியல் பூர்வமாக உள்ள டிவைசஸ்லாம் வந்து வயல்களுக்கு நிறைய வரணும், அக்ரிகல்ச்சரில் நிறையா ஈடுபடுத்தப்படணும். அது மாதிரி ஈடுபடுத்தும் போது குறைந்த ஆட்களை வச்சு நிறைய நிலங்களை, அதுவும் ரிவர் அதாவது ஆற்று பாசனம் இல்லாத பல நிலங்களில் தண்ணீரை ஒரு சிக்கனமாக உபயோகப்படுத்தி விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். என்ன நேர்களை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்மளுடைய முதல் கண்டுபிடிப்பு ரொம்ப அற்புதமான விஷயமா அக்ரிகல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டே டு டே லைஃபுக்கு இந்த மாதிரி ஒரு பர்பஸ் வந்துட்டு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்டுபிடிச்ச மாணவர்களை கண்டிப்பாக நம்ம பாராட்டே ஆக வேண்டும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி சேவிங் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போது, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒரு சின்ன பிரேக்கு சிகரம் தொடர்.